கர்த்தாவே, இந்த ஏரியாவில் வந்து தேவை செய்து கொடுக்கும்படி நீ செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வேத வாக்கியத்தின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த செய்தியில் இருக்கிற ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வேத வாக்கியத்தின்படி கர்த்தாவே, மாபெரும் வெளிச்சத்தை இந்த பகுதி முழுவதும் நாங்கள் கட்டவிக்கிற கர்த்தாவே, இந்த செய்தியின் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே சோத்தரிக்கும் எங்களோடு கூட இடைப்படும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே, ஒவ்வொரு கர்த்தாவே உம்மை போல நீர் மாற்றும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே இந்த செய்தியை தோக்கும் முதல் முடிவு வரை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்தும் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வாசித்த ஏசாயா புஸ்தகத்தின்படியும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின்படியும் லூக்கா சுவிசேஷத்தின்படியும் எல்லாவற்றையும் கலந்து அதில் ஒரு வசனம், மனம் திரும்பலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி செய்திருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க இலகுவான வழிமுறைகளை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எடுப்போம் லூக்கா என்னும் சுவிசேஷம் 8 அதிகாரம். லூக்கா என்னும் சுவிசேஷம் 8 அதிகாரம் 1வது வசனம். போதும். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை, இங்க அப்போஸ்தலர் நம்ம வாசித்துமே அந்த என்ன போடப்பட்டிருக்கு, அப்போஸ்தலர் 1 நம்ம என்ன வாசித்தோம், 1:3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசினாரா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் எதை பேசினாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவளை தான் பேசுவார். அல்லேலூயா. ஆமாம், பிசாசு எதை பேசினாலும் பாதாள ராஜ்யத்துக்குரியது தான் பேசுவான். அதனால் பாதாள ராஜ்யத்துக்குரியவைகளை பேசிகிட்டே தான் முதல்ல நம்மளும் அழிஞ்சோம், நம்ம மூலமாக குடும்பம் சமுதாயம் உலகமே அழிஞ்சு போயிடும். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளே பேசி கொண்டிருந்தார் இந்த சீஷர்களுக்கு. இங்கே சொல்கிறாரு, பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை, அண்டர்லைன் த வேர்ட், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தார்கள். அந்த 12 சீஷர்களும் அவரோடு கூட இந்த எண்ணத்தை கற்றுக்கிட்டாங்க. இப்போ 3 வருஷம் ஊழியத்துலாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி. ஆமாம், நம்ம நற்செய்தின்னு சொன்னதுமே நம்ம வந்து வயசாகி போச்சு, நற்செய்தி படிக்கணும், பைபிள் படிக்கணும், மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் ஆதியாகமும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடெல்லாம் படித்து கரைச்சி குடித்தாதான் நற்செய்தியை பிரசங்கம் பண்ணணும்னு எல்லாம் நமக்கு என்ன வரும். சுருக்கமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கா, நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். எப்பவுமே எந்த ஒரு வேத பகுதிக்கும் மூல அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும்னா ஏதேன் தோட்டத்துக்கு செல்ல வேண்டும். ஆமாம், எந்த ஒரு வேத பகுதிக்கும் மூல அர்த்தத்தை கண்டுபிடிச்சா எல்லாமே இலகுவாக தான் இருக்கும். அப்போது ஏதேன் தோட்டத்தில் தேவன் முதல் மனுஷனை உண்டாக்கினார், ஜீவ சுவாசத்தை ஊதினார், ஜீவாத்மாவாகி ஜீவ விஷத்தை கடி, அதுக்கப்புறம் விழாவிலிருந்து ஒரு பெண்ணை எடுத்து ஒரு விழா எடுத்து ஒரு மனுஷனை உண்டாக்கினார், ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி தோட்டத்தில் எல்லா விருட்சத்தை கனி பிடிச்சிக்கணும், ஜீவ விஷத்தை கனி பிடிச்சிக்கணும். அப்புறம் அவங்களுக்கு ஒரே ஒரு கட்டளை கொடுத்த, தோட்டத்தின் நடுவில் நன்மை தீம அறியத்தக்க ஒரு மரம் இருந்தது. ஆமாம், அந்த கனியை தொடாத, பறிக்காத, புஷிக்காத, புஷிக்கும் நாளில் சாகவே சாவாய். அப்போ என்ன தான் செய்யணும், அவங்க காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஜீவ விச்சத்து கனியிலே இருக்கணும். அதனால்தான் தேவன் ஜீவனாக இருக்கிறார், தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார். அப்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள்னா ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள். ஆமாம், அந்த ஜீவவில் இயேசுவ நானே வழிய சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறேன். அப்போது ஜீவனில் தேவநீதி உயிர்த்து பரலோகமே இருக்குது. அப்போது பாதாள ராஜ்யத்துக்குரிய காரியம் எதுனா அந்த ஏதேனத்தோட நன்மத்தையும் அறியத்தக்க அந்த காரியம்தான் அந்த பாதாள ராஜ்யம். பிசாசு வஞ்சக சர்பத்தின் வழியில் வந்து அந்த ஏவால
அந்த கனியை புஷிக்கும் நாளிலே அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகம் உள்ள பாதாள ராஜ்யத்துக்குரிய துர்ச்செய்தி பரம்பிருக்குது. இப்போ சுவிசேஷம் என்னது? ஜீவ வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவத்தை அவர் ஜீவ வார்த்தை. அந்த ஜீவில் தேவ நீதிட்டு உயிர்த்தார். அதான் தேவடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள். இயேசு கிறிஸ்துக்குள் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த இயேசுக்குள்ள தேவ நீதிட்டு உயிர்த்த பரலோக ராஜ்யமே இருக்குது. இப்போது சுவிசேஷம்னா என்னென்னா ஜீவ வார்த்தை, இயேசு கிறிஸ்து காமிட்ட வாக்கு தத்தங்கள். அப்போது பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி ஜீவ வார்த்தையை தான் பிரசங்கம் பண்ணிக்கிறார். அப்போ எல்லாம் ஆதாம் மூலமாக பிறந்தவங்க, ஆதாம் வேவால் வழியாக நன்மை தீமை அதில் கண்டில் நீச்சு சுய நீதி பாதாள ராஜ்யத்துலாம் இருக்கிறாங்க. இது எங்கள் இந்த ஊர் பேர் என்ன? ராமாலை. ராமாலை எங்கள் ஊர் பேர் சோழவரம். இந்த மாதிரி உலகத்தில் ஐந்து கண்ட ஜெயில் எந்த ஊருக்கு போங்க, எந்த கிராமம் கேட்டால் சொல்லுது, பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் எல்லாம் ஆதாம் வியாபார வயதில் தான் பிறந்து வந்துக்கிறாங்க. பாஷை வேறையாக இருக்கலாம், மொழி வேறையாக இருக்கலாம், நாடு எந்த நாடாக இருந்தாலும் என் தாய் என்னை பாவத்தில் சங்கீத அம்பத்தொழினா வாசித்தான், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். அதை வந்து இந்த சங்கீத ஒன்று ரெண்டு வாசிங்க, இப்போ பாசிங்க சங்கீத அம்பத்தொன்று. அப்போது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி சொல்லப்படுது. சங்கீதம் 51:1-2 வாசிங்க. போதும், இதுதான் தாவீதினுடைய கதறல். இவன் வந்து ஹெருசலேம் ஆபிரகாம் சந்தியில் வந்தவன். இவன் இவன் சொல்ல பாருங்க, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இறக்கங்கள்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். இதுதான் மனுஷனுடைய புலம்பல். அந்த நாட்டில் சரி, இந்த நாள் உலகம் முல்லா நீ நானெல்லாம் இந்த வசனம் 51 சங்கீதத்தை கண்டிப்பாக வாசிக்கணும், அந்த பாவம் வர கழுவணும், கிருபையின்படி இறங்கணும். அப்போது உலகத்தை எல்லாரும் ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போடப்படுது. அதனால் ஊழியம் செய்தால் எல்லாம் கொள்ளாது, தடுக்கி வீழ்ந்தால் ஆதாம் வழியாக பிறந்தவன் தான். நன்மை தீமை ரெண்டு வட்டத்தில் தான் மனுஷன் பிறந்த. நன்மை தீமை அறியத்தக்க கனி சாகவே சாவாய், பாதாள ராஜ்யத்தில் சிறைப்பட்டு இருக்கிறான். அவனுக்கு தேவடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி ஜீவ வார்த்தை, ஜீவ சர்வ ஜீவரத்தத்தை அவனுக்கு கொடுக்கணும். இயேசுனா நாடே நல்ல மேய்ப்பு, நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக என்னத்தை கொடுக்குறாரு? ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அவன் பேர் சொல்லி தேவனை கொடுக்குறாரு. ஆதாம் வந்து முழு இவ்வளவு செய்யும் போது தான் உள்ளகிற பிசாசு ஓடுது, பசு தாவி அவன் மேலே இருக்குது, உடனே ரசிக்கப்பட்டுறான். அல்லேலூயா. அதான் சுவிசேஷம். அப்போது லூக்கா 8:1 அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும், அன்றைக்கும் இன்றைக்கும் அதே ஜனங்க தான், நாகரிகம் தான் முன்னேறி இருக்குது, விஞ்ஞானம் முன்னேறி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முன்னேறி இருக்குது, எல்லாம் முன்னேறி. ஆனால் அதே பாவம், அதே நன்மை தீமை, கண்களின் நிச்சயம் சுய நீதி அநீதி, வியாதி வர்ம தரித்திரம். எவ்வளோதான் விஞ்ஞானம் முன்னேறினாலும் வியாதி போதா சாபம் கூடிந்தான் போகுது. மரணம், வியாதி, வியாகுளம், பாவம், சாபம், நோவா காலத்தில் நடந்தது எப்படி அப்படியே மனுஷ குமாரத்தில் நடக்குது, சோதோ குமாரத்தில் அப்படியே நடக்குது, அதை விட மோசமெல்லாம் நடக்குது. அப்போது ஊழியம் செய்தால் எல்லாம் கொள்ளாது. அப்போது பாவ நன்மை தீ மாதிரியே சாகவே பாவட்டு மரணத்தில் எல்லையிலேயே ஊறி கிடக்கிறான் மனுஷன். அவனுக்கு ஜீவ வார்த்தையை கொடுக்கணும். ஏசு சுலபமாக ஒரு ஆத்மா விடியல் ஏற்கிறார். அவனே நல்ல மேய்ப்பை, நல்ல மேய்ப்பை ஜனங்களுக்காக ஜீவன், ஜீவ சரீரம் ஜீவ ஜீவ விருட்சத்து கட்டி தேவன். அல்லேலூயா. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. ஆதாம் தான் தேவனுடைய கட்டளை மீறி நன்மை தீமை கட்டியை பிடிச்சிட்டு புருஷனு கொடுத்து முழு உலகம் நன்மை தீமை அறியத்தக்க உலகமாக போச்சு, பாதாள ராஜ்யமாக போச்சு. இப்போ அவனுக்கு ஜீவ வார்த்தை கொடுத்தால் உடைய அவன் ரசிக்கப்பட முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது. அதான் இங்கே பாருங்க, பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி, அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி வாயில் இருக்கும். முதல்ல நம்மளே நம்மளே ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமாம், அது ஏதோ சொல்லுவாங்க, என்ன சுவர் இருந்தால் தான் சித்திரம், சுவர் இருந்தால் சித்திரம்ன்ற மாதிரி நம்மளே ரசிக்கப்படாமல் இன்னொருத்தர் போய் ரசிக்கணும். நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி ஜீவ வார்த்தைக்குள்ளே இயேசு ஜீவ சர்வ ஜீவ ரத்தம், இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு தத்துவத்தை
நம்ம தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகம் ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுக்கணும். ஜீவ சரீரம் ஜெய ரத்தம் சொல்லாமல் கொள்ளாமலே பாவன்ட்டும் மனவோடு பசுத்தாய் கண்டிப்பாக வரும். கேரக்டர் சந்தேகமே கிடையாது, சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நன்மை தீமை காரியத்தை நம்ம அறிந்த தேவனுக்கு காட்டுறோம், முழு உலகத்தை காட்டுறோம், உடனே அசுத்தை உரிமையாக வந்துடுறான். பாவம் மரணம் வியாதி வறுமை தேத்தம் வந்துதான் இல்லையா? அதே மாதிரி தான் ஏசு ஜீவ விஷயத்துக்கு நீ தேவ நீதிட்டு உடித்தேதல், பாவத்துக்கு மரணத்துக்கு ஆப்போசிட் தான் தேவ நீதி உயிர்த்தேதல். அது ஜீவ சரஜீவ ரத்தம் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்குறோம். ஆமாம், கொடுக்கும்போது அசுத்தாய் ஓடும், பசுத்தாய் கான்ஃபிடென்ஸு தைரியம் வரும், உறுதி வரும். அப்போது ஏசு கிறிஸ்துக்குள்ளே வரணும், அதான் தேவடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி. அதான் அப்போ சிலர் இல்லை, நம்ம இன்றைக்கி வாசிங்க, என்ன வாசிங்க, அப்போ சிலர் ஒன்று எடுங்க, அப்போ சிலர் ஒன்று மூணு. ம், நாலு. ம், போதும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவத்தை தான் பேசுறாரு. பேசுறது பேசுறது எல்லாமே அதுதான். அளவற்ற அன்பு, அளவற்ற கிருபை, தேவ நீதி, புடித்ததில் கிறிஸ்து, அதை இயேசு சரீரத்துக்கு வெலை போட முடியாது. ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். மனுஷன் என்ன பண்றான், நன்மை தீம காரியத்தையே பேசுறான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானே. வாயை தந்தா நன்மை தீமை, அதை தேவனுக்கும் பேசுறான். உலகத்துக்கு உடனே பிசாசு வந்துடுறான், வந்து என்ன பண்றான், திரடுறான். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்று கூறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. அந்த ஜீவன் உண்டாகணும், அது வந்து மனுஷங்கிட்ட கிடையாது. ஏன்னா அம்மா வயதுல பாவம் மரணம் இருக்கா, இயேசு அல்லாமல் ஒரு முன்ன ரஜி, அந்த இயேசு அந்த ஜீவனை குத்துறாரு. ஒரு மனுஷனை பார்த்ததுமே அவனை முன்பின் யோசனையே கிடையாது. யார் எவனாலும் கிடையாது, நல்ல மேய்ப்பன், மேய்ப்பண்ணா ஆடுன்னா ஜனங்களுக்காக ஜீவனை கொடுக்குறார். எப்படி கொடுக்குறார், அவன் பேர் சொல்லி தேவனை கொடுக்குறாரு. ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்குறாரு, அதான் தேவடைய ராஜ்யத்துக்குரிய வழி தான் கொடுக்குறாரு. உடனே பிசாஸ் ஓடிடுறான், பசு தாய் வந்தது, தேவதை வந்து உடனே ரசிக்கப்படுறாங்க. இயேசு மத்தேயு மார்க்கு இப்படித்தான் ஊழியம் செய்தார். அல்லேலூயா. எங்க போனாலும் இதே தான் ஊழியம், தேவடைய ராஜ்யத்துக்குரிய வழி பேசுறாரு. மனுஷன் பாதாள ராஜ்யத்துக்கு சிறைப்பட்டு கிடக்குறான். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள், முதல்ல நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுவாங்க. இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், அதுல தேவனி பரலோகமே கிட்டதுல பிதாவாகி தேவ பிதாவாகி புலகாங்கிதம் கொள்வார். ஆமா, நீங்க எப்படியா எப்படி உங்க பேக்ரவுண்ட் எப்படின்னா கிட்டோம், நீங்க எந்த ஜாதி எந்த எந்த தேசம் படிச்சு படிக்க ஏழை ஏழை படகார், அம்மா வயிற்றுல பிறந்துட்டேன், பாவத்தின் சம்பளம் மரணம், நன்மை தீம காரியத்தை புஷித்த ஏவாள் வழியாக வந்துட்டேன். இப்போ இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை புஷிக்கிற அந்த ஜீவனில் தேவ நீதி உழித்தல் பரலோகமே இருக்குது. அதை பிதாவாக்கி தேவனை கொடுக்குறான். ஆதாம்ன்றது முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாமல் கொடுக்குறான். ஒரு ஆளுக்கு பக கஷ்டப்படனா கூட என்ன ஆகிடும், ஒரு ஆள் மூலமாக பிசாசு வந்துடுவான். அதுதான் இயேசு ஏற்றுக்கொண்டவன் உலகத்தையே அன்பு கொடுறவன். நிறைய பேருக்கு தெரியாது, நீங்கள் உலகத்துக்கே ஒளியாக இருக்க, நீங்கள் பூமிக்கே உப்பாக இருக்கிறீங்க. ஆமாம், குறுகிய மனநிலையில் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடாது, ரட்சிக்கப்படாதவனுக்கு தான் இருக்கும். ஏன்னா குறுகிய சுயநலவா சுயநல கிறிஸ்து உலகத்தை நினைக்க மாட்டாங்க, தெரியாது அவனுக்கு. நம்ம இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு போது அன்பு கடை ஜீவனை பருவஜம் முழு உலகத்து கொடுக்குறாரு. பிதாவாகிய தேவனை கொடுக்குறாரு. உடனே அசுத்தாய் ஓடுது, பசுத்தாய் வந்தது. அப்போது அவர் 12 சீஷர்களை லூக்கா 8:1 அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பிரசங்கித்து நற்செய்திக்குரிய பிரசங்கித்து பண்டிரவரும் அவரோடு கூட இருந்தார்கள். ஆமாம், இந்த பண்டிரவர் யாரு, நம்மள மாதிரி அம்மா வயத்தில் பார்த்தவங்க தான், நன்மத்தீம ராஜ்யத்தில் பார்த்து இவங்க வானத்தில் இருந்து வந்தவங்க கிடையாது. நம்மள மாதிரி சீஷர்கள் வந்து அவங்களுக்கு ஜீவன் முதல கொடுக்குறார், கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரா, முதல் அவருக்கு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ மார்க்கனா மாற்றணும். ஆமாம், பேதுரு, யோவானு, அந்திரேயா, பிலிப்பு எல்லாருக்கும் முதல் அவங்களுக்கு ஜீவனை குத்து 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 தேவன் தரக்குள்ள அசுத்தாக பசுத்தா இறங்கி இதை போய் தேவட ராஜ்யத்துக்கு கிராமங்கள் தோறும் பட்டணம் தோறும் போங்க, பிசாசு கண்டிப்பாக ஓடும். அவங்க சொல்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, நாமத்தினால் பிசாசுக்கும் ஓடுதியா, அற்புதம் நடக்குதியான்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகம் எப்பேற்பட்ட பிசாசு ஓடிடும். ஒரு உதாரணம் சொன்ன மாதிரிங்க, ஒரு இடத்துக்கு கனசேஷ் நாட்டுக்கு போகிறாரு,
இயேசு 12 சிஷ்யர்கள் கூட்டு போறாரு, படகுல கூட்டு போறாரு. அங்க போன ஒருத்தர் எத்தனை பிசாசு செய்யுது, லேகியோன்றான். லேகியோன்றா சில பேர் 2000, சில பேர் 6000, அவ்வளோ பிசாசு ஒருத்தர் பிச்சுக்குது. அவ்வளோ பிசாசு பிச்சு வஸ்திரம் இல்லை, பிணங்கள் மத்தியில் கல்லறில் இருக்கிறான். அவனை சங்கில் கட்டி பார்க்குறாங்க, கயிறு கட்டி பார்க்குறாங்க. மனுஷன் இப்படி தான் செய்கிறான், சுய முயற்சியில் அவன் எப்படின்னா ஒன்றும் நடக்காது. பாவத்துக்கு மரணத்துக்கு பரிகாரம் பண்ணுறவ இல்லையா அந்த பிசாசு அவன்கிட்ட போகாது. நம்ம கூட சுய முயற்சியில் அத்தை பண்ணி பார்க்குது, இத்தை பண்ணி பார்க்குது, எல்லாத்தையும் உடச்சி வச்சு போட்டுறான், யாரும் அவன் நடக்க முடியல. ஆனால் இயேசு அவனை சந்தித்தார். அல்லேலூயா. 12 பேர் கூட்டும் போகிறாரு. அங்கே போன உடனே பாருங்க என்னென்ன நடக்குது, பாருங்க அதை வாசித்து பாருங்க. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அந்த மார்க் 4 அவனை பார்த்த உடனே பாவத்தின் சம்பளம் மரணத்தில் முதல் அது அதுக்கு அது அது அதுபடி ஆகணும். உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற ஊழியர்களுக்கு அதை முதல் ஆதாம் வழியாக பிறந்திருக்கிறான். நன்மை தீமை, தீமை ரொம்ப சேர்த்துக்கிறேன், தீமை செய்ய செய்ய 100 பிசாசு சேர்ந்து 2000 பிசாசு செய்ய போச்சு. இப்போ ஏசு அவனை பார்த்து என்ன பண்ணியிருப்பார், ஏடா இவ்வளோ பெரியப்பா சபிச்சிருப்பார், ஒரு அளவற்ற அன்பு, அகோபி அன்பு. ஏசு இவ்வளவாய் உலகத்தில், ஆமாம், முதல ஊழிய செய்தா முதல் உங்கள் குடும்பத்தில் ரசிக்கப்படாதுன்னா அகோபி அன்பு ஜீவனே பற்று குத்துப்பார். ஏசு அன்பு நிறைந்த என்ன மனிதன்பு இல்லை, தாய் அன்பு தகவல். இயேசுவின் அன்பு ஜீவனை தீவிரமாக கொடுக்குதான், ஜீவ சரண ஜீவனத்தை. அவன் பேர் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்ததுமே உள்ளகிற அத்தனை விசுவாசம் அழகைத்து ஓடி பண்டு கொடுத்து போய் அசுத்தாய் மாட்டே போயிடுச்சு. பசுத்தாய் பலமாக வந்து இறங்குறாரு, சொஸ்த புத்தி அடைஞ்சானா. அப்புறம் வஸ்திரம் தச்சுன்னு பிணங்கள் மீது இயேசு பாதத்தில் வந்து அமர்ந்தானா. கட்சியில் தக்க போல போய் அவனை ஊழி கண்ணவே ஆகிட்டாரான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு அந்த ஜீவனை வைத்திருக்கான், ஜீவசரம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது. அந்த ஜீவ வார்த்தை, அந்த தேவ நீதிட்டு உழித்தேர்தல் பரலோக ராஜ்யம், அதை தான் நம்ம நம் பேர் சொல்லி தேவ நம்முடைய பாவம் தேவனையும் முழு உழைத்து பாதிக்குது. அந்த லேகர் பிசாசனுடைய பாவம் 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 அக்கிரமம் 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 எல்லா கெடுபாடும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தேவனுக்கு உலகத்தை காட்டி காட்டி பிசாசு மேலே பிசாசு பிசாசு மேலே பிசாசு, அவர் தேவடைய ராஜ்யத்துக்குரியது. ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொண்டா பொல்லாது போடா பிசாசு அசுத்தாயிடும் போயே போயிடுச்சு, பசுத்தாய் வந்தே வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ நீங்க பயப்படக்கூடாது. எவ்வளோ பெரிய பொல்லாத மனுஷனா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ரவுடியா இருந்தாலும் சரி, எல்லாம் ஆதாம் வழியா பிறந்திருந்தான். நன்மை தேமை தான் என் மனுஷன். அல்லேலூயா. பயந்துடக்கூடாது. சிம்ம சொப்பனமா இருக்கான் ரவுடி தான், ஆனா பயங்கரமா நன்மை தேமனா மரணமே கிட்ட அவனுக்குள்ள. சாதாரண கிட்ட தற்கொலையும் பண்ணிக்கிறான், வருத்தம் கொலையும் பண்ணிக்கிறான், பாரு அவ்வளோ பொல்லாதான் மனுஷன். ஆனாலும் இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அது தேவ நீதி உயிர்த்தது, அது அவன் தேவனுக்கு ஆதாம் முழு உணர்வுபூர்வமாக கொடுத்து தான் பாருங்க. சொல்லாமல் அசுத்தா பசுத்தா இறங்கித்தான் ஆகணும். தொடர்ந்து ஜெபிக்க 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 உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக ரசிக்கப்பட்டுதான் ஆகணும். தப்ப முடியாது. என் கண் உன்னை தப்ப முடியாது. இசைக்கல் ஒரு வசம் தப்பவே விடக்கூடாது. பிசாஸ் அப்படிதான் சொல்கிறாம்மா, ஏய் நான் உன்னை தப்ப விட மாட்டேன்னு சொல்லி பாவத்தையும் மனிதன் நம்மளை அவனை நம்மள அறியாமலே தேவன் தர உலகத்து கொடுத்து பிசாசு நம்மளை மலைக்குள்ளே வச்சுக்கிறான். நம்ம சொல்லணும், பிசாசு உன்னை தப்ப விட மாட்டேன். இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திக்கிறோம். அந்த இயேசு ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் செலுத்த போகிறேன். அசுத்தாய் போய்த்தான பசுத்தா நான் கண்டிப்பாக ரசிக்கப்படுவேன், என் குடும்பம் ரசிக்கப்படும் சொல்லி உறுதியாக சொல்லணும். அல்லேலூயா. கேரண்டி, எதுவுமே சந்தேகம் கிடையாது, எதுவும் குழப்பம் கிடையாது. பாவத்தையும் மன்னத்தையும் தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுத்தா பிசாசு உரிமையாக வந்து எல்லா அழிவு வேலை செய்கிற மாதிரி இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவனை தேவனுக்கு ஆதாம் முழு உலக உணர்வு பூர்வமாக கொடுத்தா பிசாசு போய்த்தான் ஆகணும், பரிசுத்தாய் வந்து தான் ஆகணும், தேவத்துக்கு பணிபடி செய்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அதனால் அன்பாவில் இப்படி ஆண்டவர் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார். லூக்கா 9:6 படிங்க. லூக்கா 9:6 அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. சுவிசேஷம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகள். தேவனுடைய ராஜ்யம் என்னது? ஜோயே, நன்மை தேமை காரியம் கிடையாது. ஆமா, ஏதேன் தோட்டத்தில் எல்லா சத்தியம் சொன்ன பாருங்க, நன்மை தேமை தான் என் மனுஷன். நன்மார்க்கன் துன்மார்க்கன், நல்லவன் கெட்டவன். அந்த கனியை சாப்பிடும்போது வெறும் தேமை கிழமை மட்டும் சாப்பிட்டு இருந்தானாக்கா ரொம்ப பிசாசாகவே இருந்திருப்பான். நண்பன் எதுக்கு ஒன்று கலந்து வச்சாரு, அதனால்தான் மனுஷன் ஆடை அணிகிறான். ஒரு நண்பான்றாங்க, என்ன கையை சொல்லுது, அந்த நண்பன் கொஞ்சம் கலக்காது இருந்திருந்தாக்கா மனுஷன் நல்லனா கூட இருந்திருக்க மாட்டான். அப்போ எதுக்கு அந்த நன்மையை தின்ப நன்மையாக நன்மார்க்கனா வாய்ந்து போதா, அவன் ஜீவன் மார்க்கனா மாறி கிறிஸ்துக்குள்ள வந்தனான். அந்த நன்மார்க்கத்தின் மூலமாக கிறிஸ்து வண்டியில் வரும்போது அவன் ரசிக்கப்பட்டுருவான். அப்போது மனுஷன் ஏன் நல்லவன் கெட்டவன், நான் ரசிக்கப்படாத முன்னே சின்ன வயசில் நான் நிறைய அந்த நீ கூட சொல்லியிருப்பேன், ஏய் நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு
ஆமாம், பைபிளே தெரியாது அவனுக்கு, அவன் வாயை தான் சொல்கிறான் பாருங்க. இப்போ கூட நிறைய பேர் சொல்லுவான், ஏய் நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனு அப்பா நீ சாகவே சாவாய், நல்லவனு கெட்டவன் இல்லை, நல்லவனுக்கும் கெட்டவனு, நான் ஜீவன் உள்ளவன் சொல்ல, ஏசு ஜீவன் உள்ளவன்னா காட் தேவரகமான ஒரு வாழ்க்கையை ஏசு கொண்டு வந்தார். நல்லவன் கெட்டது நல்லதான் நல்லதான் நல்லவனாக வாயிடுது போதாது, ஆனாலும் சாகவே சாவாய், நன்மார்கன் துன்மார்கன் அப்படிதான் பிறந்திருக்கிறான், பிறக்கும்போது அப்படிதான், அதை தவிர்க்க முடியாது. இப்போ அவனுக்கு ஏசு ஜீவனை கொடுக்குறார், ஜீவன்னா காட் தேவரகமான ஒரு வாழ்க்கை, ஜீவ சரீரம் ஜீவவா, ஜீவ வார்த்தைனா உங்களை சபிக்குள்ள ஆஸ்வதி, பகைகளுக்கு நன்மை செய், சத்துருக்களை சிலேகி, ஜீவனை கொடுத்துரு, ஜீவ இயேசு சாமனை தீவிரமாக கொடுத்துரு. முன்பின் யோசனை பண்ண குசல விசாரிக்காத, அவனை பார்த்த உடனே ஏசு ஒரு மனுஷனை பார்த்தான்னா ஏ தன் ஜீவ சர்வஜீவன் தேவந்தர் உங்களுக்கு தாண்டி போக மாட்டாராம், அப்படி வாழ்ந்துக்கிறாரு அவர். சீசரும் அப்படி வாழ்ந்து இருக்கிற விசுவாசம் அப்படி வாழ விரும்புகிறாரு, அப்படி வாழ்ந்தால் உலக ரசிக்கப்படுறோம், ரெண்டாம் வரைக்கும் வந்து சீக்கிரம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஏசுலே இருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் கையில் அகப்பட்டான், கல்லர் கையில் ஆகப்பட்ட என்ன பண்ணான், வஸ்திரம் ஊஞ்சிட்டான், குட்டுகுராய் விட்டுட்டு வரான், ஒரு ஆசாரியம் போகிறான், ஆசாரியம் போய் என்ன பண்ணான், பக்கமாக வேலைக்கு போயிட்டானான் சீனியர் பாஸ்டர். அதுக்கப்புறம் லேவியர் போகிறாரு, அவரும் என்ன பண்ணாரா, பக்கமாக வேலைக்கு போயிட்டார், அட்டுவியா ஏன் வேலைக்கு போகிற, ஆசாரியுடைய வேலை பாவ நிவர்த்தி பண்ணணும், ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக பாவ நிவர்த்தி பண்ணி அவனை விடுதலை ஆகணும். அந்த ஆசாரியன் சுயநீதி படட்டும் படட்டும் சொல்லிட்டு விட்டு லேவியன், அப்புறம் சமாரியன் விசுவாசியார் பம்பத்தது, அது இயேசு கடையாளம் சொல்கிறாங்க. அந்த சமாரியன் வந்து மன அவன் மேல் மனதுருகி கிட்ட வந்து எண்ணெயும் திராட்சரசும் வார்த்து, அதான் திராட்சரசம் இயேசு ரத்தத்து கிடையாது, ஜீவ ரத்தம். அப்போது இயேசு ரத்தம் அவன் பேர் சொல்லி நம்முடைய பாவம் தேவனையும் முழு உலகத்தையும் பாதிக்கிறதுனால இயேசு ஜீவ ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சொல்லுது, தேவனுக்கு ஜீவ பலி ஜீவஸ்வரர் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு உடைய எண்ணெய் எண்ணெய் வந்து பசுத்தாவி, உடனே சங்காரத்தை ஓட்டு பசுத்தாவி தான் சத்தம் எரிகோவிலிருந்து சத்திரத்தை கொண்டு வந்துடுறான், இவ்வளோதான் ஆத்மாதாயம். அல்லேலூயா. இதை செய்யலாமல் செய்யக்கூடாதா, கண்டிப்பாக செய்யலாம். அதுக்கு தான் திருவிந்து எடுக்கிறான், எதுக்கு திருவிந்து எடுக்கிறேன், எண்ணெய் திராட்சை ஜீவஸ்வரர் ஜீவ ரத்தத்தை உள்ளே வச்சுக்கிட்டு நம்மளே நாடு தெரியல, ஊடு தெரியல, அதிர்வாத தெரியல, அது சரியில்லை, சுய நீதி அநீதி காட்டுறதுனால நம்மளை விட்டு பிசாசு போ, நம்ம போய் மற்றவங்களை வெளியில் ஆக முடியல. அப்போ இயேசுவை போல நீ மாறித்தவனும் ஆக வேண்டும். அல்லேலூயா. இயேசு அளவற்ற அன்பு நிறைந்தவர். அல்லேலூயா. கிறிஸ்து தேவநீதி உயிர்த்தெழுமாய் இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமுது முழு உலகத்தை வெளிப்படுத்து, வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்து, இடைவிடாமல் வெளிப்படுத்து, சோந்து பால் வெளிப்படுத்து, பிசாசு அலகைத்து ஓடித்தான் ஆகும். இயேசுக்கு ஜீவ விசா அண்டகசா அகாகாச ஜீவ வார்த்தை அளவற்ற அன்பு ஒரு சபிக்குள் ஆசிரியர் ஆசிரியர் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை கொடுத்து பகை கொடுக்க நன்மை செய்ய, இயேசு சாமண்ட வாக்குத்த தான் நன்மை. இயேசு ஜீவனை பறிவடுத்து தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேச 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 ஆத்மா இன்பகரமாக இருக்கும், கான்ஃபிடன்ஸ் எதை பார்த்தாலும் தைரியம் உற்சாகம் வரும். இல்லைனா சுய நீதி அநீதி நம்மளுக்கு தெரியாமல் போயிட்டு ஒரே அசுத்தாவி வாழ்க்கையே போர் அடிக்குது, வாழ்க்கை வேறுனா ஒரே போராட்டமாகுது, நன்மை தீமை வட்டத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறோம், சுய நீதி அநீதி கண்கெளிச்சம் ஏதோ ஒன்று இருக்கிறதுனால பிசாசு உரிமையாக வந்துடுறான். அப்போது கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்போம், இங்கே என்ன படித்தோம், லூக்கா 9:6, அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் தெரிந்து எங்கு சுவிசேஷத்தை பிரசங்கி பிணியாளிகளை சுத்தமாக்கினார்கள். ஆமாம், இந்த பாருங்க, இந்த சரீரம் நன்மை தீமை சரீரம், இதில் எல்லா வியாதிக்கும் இருக்குதா இல்லையா, இந்த கனியை புசிக்க நாளில ஷாகவே ஷாவா, இது ஜீவ சரீரம் ஜீவ ரத்தமாக மாறணும். நன்மத்தை மகனை பறித்தோம் புஷித்தோம், அதை தேவனுக்கு உலகத்து காட்டினால உடம்பெல்லாம் வியாதி. இப்போ ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை புஷித்தா ஜீவ பசு தாவியான வருவார், பிணியாடிகளை சுத்தமாகும். இந்த சத்தியெல்லாம் இப்போ சமீபமாக தான் இந்த சத்தியெல்லாம் எனக்கு தெரியும். 20-20 நாற்பது வயசுனா 20-20 போய் இது கண்ணாடி போடுறோம். ஆனால் ஏசு என்ன பண்ணாரு, ஜீவ கண்ணு ஜீவ காது ஜீவ கையை குடிசுற சுகமாக்குறாரு, எல்லா ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்கு உடம்பெல்லாம் ஜீவ கிட்னி. இந்த சத்தியத்தையும் இப்போ சிறிய வயசில் நீங்கள் கேள்விப்படுறவங்க, இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் தனக்கு உலகத்துக்கு கோடிக்கணக்கள் லட்சக்கணக்கள் கொடுக்க கொடுக்க உடம்பெல்லாம் பசுத்தாய் அசைவாடை அசைவாடை, ஆவியான வியாதியே இல்லாமல் உங்களை பாதுகாப்பா, அவர் தழும்புகளால் குணமானீர்கள். ஆமாம், ஜீவனம் மறந்துடக்கூடாது. நாத்திகை வந்து கொண்டார் செய்து கேட்டால் வீட்டுக்கு போய் நன்மை தீமை வாழ்க்கை வாழக்கூடாது, ஒரே நன்மை தீமை சுய நீதி அணி நாடு தெரியல ஊடு தெரியல ஆச்சல் வாழ்க்கை சரியில்லை அது சரியில்லை காசு இல்லை பணம் இல்லை இப்படியே போகக்கூடாது. இயேசு இருக்கிறார், இயேசுக்கு சம்மண்ட வாக்குத்தத்தை இருக்குது, பரலோக ராஜ்யம் இருக்குது, அந்த பிதாகுமார் பசுத்த ஆதாம் முடிவுகளுக்கு கொடுக்கத்தான் போகிறேன், அழகழித்து பிசாசு ஓடத்தான் போகிறான், பசுத்தா வர 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 விருத்தி அடைய போகிறேன், வாழ்க்கை வெற்றியாக தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆனால் கிறிஸ்துவை கொடுத்தால் தேவனும் சும்மா இருக்க முடியாது, பிசாசம் அலகைந்து போய்டும், பசுத்தாய் தேவதூர்கள்லாம் வந்துடுவாங்க. அப்போது பாருங்க, அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் தெரிந்து எங்கு சுவிசேஷத்தை, அதை வசதி அண்ணன் சுவிசேஷம் என்னது, ஜீவ வார்த்தை, ஏசு கிறிஸ்து கடுத்த காரியங்கள், அவிசுவிசேஷன் ஆதாமுக்கு எடுத்த காரியத்தில் தான் இருப்பான், பெரிய கோடீஸ்வரனாக கூட இருப்பான், கார்மங்களாக கூட இருப்பான், ஆதாம் வழியாக பிறந்திருப்பான், ஏதோ ஒரு சிக்கலாக தான் இருப்பான், படிக்காத இருப்பான், ஏழையாக இருப்பான், ஆணாக இருப்பாங்க, பெண்ணாக இருப்பாங்க, எல்லாம் ஆதாம் அம்மா வயதில் பிறந்து ஏதோ ஒரு பிரச்சனை தான் இருப்பான், திமிர்பிச்சவனாக இருப்பான், பணக்காரனாக இருப்பான், ஆனால் ஆதாம் மூலமாக பிறந்த பாதாளத்துக்கு போகிறான். அவனுக்கு ஏசு ஜீவன் பார், தேவன் தனக்கு உலகத்துக்கு, நீங்கள் வெளியே சொல்கிறீங்களோ இல்லையோ, உள்ளத்துலேயாவது சொல்லிட்டு போகணும், அதை ஆசாரியை விலைக்கு போன மாதிரி, வேலையை விலைக்கு போன மாதிரி போகக்கூடாது, சம்பாரி மாதிரி ஏசு ஜீவன் பரவில்ல, தேவனுக்கு ஆதாம் முழு விழுந்து ஒரு ஜபத்தை பண்ணி அதை சொல்ல பசுத்தா அவனை இறங்கி அவன் வாழ்க்கையில் மாட்டம் வராமல் இருக்காது, உட்காந்துருந்தே எல்லாருக்கும் சொல்லலாம் அல்லேலூயா. ஏசு இங்கே சொல்கிறான், தூரத்தில் பிசாசு போட்டு அங்கே அற்புதம் நடக்குது, அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை யாராவது தூரத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படியே நெகட்டிவ்லேயே திங்க் பண்ணக்கூடாது, அந்த திங்க் பண்ணுற மாதிரி தான் அங்கே அசுத்த வைக்கிறே செய்யும். காணாணிய சிறிய தாய் வந்து ஏ இங்கே இருக்கிறாரு, அவன் மகன் எங்கோ தூரத்தில் இருக்கிறா, இங்கே சொல்கிறார் போகும் விசுவாசம் ரச்சித்தது. உடனே பாருங்க, இந்த தாய் அங்கே போனாங்க, சூப்பராக நல்லா தலைலாம் சீவி, நல்ல உடம்புலாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி லிப்டிக்கெல்லாம் போய் அருமையாக்குறா, இவர் இங்கே தான் ஆளுக்கு பக்கத்துலேயே இல்லை. அப்போ என்ன பண்ணார் அவளுக்கு அந்த பொண்ணுக்காக, அவன் பிசாசினால் கொடிய வேறு வரும், காணாணி சரி வேறு படிச்சுக்கிறீங்களா நீங்கள், பிசாசினால் கொடிய வேறு வரும், அதான் வழியாக பிறந்துடா கொடிய வேணும், அது என்ன வியாதியோ என்ன கஷ்டமோ, ஏசு இந்த அவர் இப்போ பிள்ளைகள் அப்போ நாய்க்கிட்டிகளுக்கு போடுவது இல்லை அது இதுன்னு சொல்கிறாரு, கட்சியில் போ சுகமான அவர் விசுவாசம் பண்ணி, என்னது ஜீவ அப்பத்தை கொடுக்குற ஜீவ சரஞ்சீவ தேவன் தனக்கு ஆதம் மூடு கொடுத்து ஒரு காரியத்துக்கு பண்ணது பார்ப்பாரு, பட்டு அங்கே இருக்கிற அசுத்தாய் ஓடிச்சு பசுத்தாய் இறங்கிச்சு. அல்லேலூயா. நிறைய சொல்லிக்கிறார், சமீபத்திலிருந்து தூரத்திலும் ஊழிஞ்சேறாரு, நேரில் போய் ஊழிஞ்சேறாரு, ஆகமத்தில் பரிகாரம் பண்ண பாவத்தை சம்பளம் மரத்தில் இருக்கிறாங்க, அவன் பேரை சொல்லி தேவ நீதிபதியில் ஜீவ சரஞ்சீவரது ஆதாமும் மூடு கொடுத்து அதான் எதிர்பார்க்குறது பரலோகம் கிட்ட, பிசாசம் அதை தான் எதிர்பார்க்குறான். அதை செய்யும் போது சமீபத்திலேருந்து ஜெபிச்சா தெரியும், தூரத்திலேருந்து ஜெபிச்சா தெரியும், பிசாசான அப்போ தான் போடுறான், பசுத்தாய் அப்போ தான் வராரு. அல்லேலூயா. அப்போது ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை உணர்வுபூர்வமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம். இங்கே என்ன பட்சம், அவர் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் தெரியுது எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, சுவிசேஷம் ஏசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்தம், ஏதே தோட்டத்தில் ஜீவ விஷயத்தை கனி நன்மத்தையும் அறியத்தக்க கனி, இந்த வேதத்தில் எல்லோ கேடுபாடும் அந்த நன்மத்தையும் அறியத்தக்க கனி புசித்தினால் வந்தது, பாவ சாபம் மன்மம் தரித்திரம் கொலைகள் வெறிகள் எல்லாம் ஆதாம் வழியாக பாவத்தையும் மரணத்தில் வந்திருக்குது. இதில் ஜீவனு கடுத்த காரியம், தேவனு கடுத்த காரியங்கள், தேவ நீதி உயிர்த்ததில் பாவம் பண்ணி பிறகு பரலோகத்து கடுத்த காரியங்கள் இதில் கொஞ்சம் சொல்லப்பட்டுங்க. அந்த இயேசுவை தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உழுந்து கொடுக்கும்போது எல்லோ பிசுவாசங்களும் ஓடுகிறது. அல்லேலூயா. மார்க் 1:14 வாசிக்க சீக்கிரம், மார்க்கு 1:14 வசனம், மார்க்கு 1:14. அப்போ இயேசு கலிலாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, அங்க தேவனாவே ஜீவன் வந்துருந்தான், நன்மை தேவ காரியம் வரக்கூடாது, ஜீவ வார்த்தையை பிரசங்கித்து, ஜீவ சரீரத்தை ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு கொடுக்கணும், ஆதாமுக்கு முழு உலகத்து கொடுக்கணும், அதை பிரசங்கித்து காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாதி. அப்போ அபிசுவிசேஷத்தெல்லாம் பார்த்தாங்க, நன்மை தேம காரியம் தான் அபிசுவிசேஷம், ஏதே தொட்டில் ஏவாள் சொல்லிட்ட ஏவாள் மூலமாக வருது நமக்கு. ஆமாம், ஜாதி வேறையாக இருக்கலாம், மதம் வேறு, நாடு வேறையாக இருக்கலாம், அமெரிக்காக்காரனாக கூட, ஐரோப்பாக்காரனா, அரசியல் தலைவனாக, அமெரிக்கா அதிபரியாக, காட்டுவாசியாக இருந்தால் நாட்டுவாசி, அம்மா வயதில் நன்மை தீம காரியம் தான் மனுஷன் பிறந்திருக்கிறான். அப்போது சுவிசேஷ விசுவாசி, விசுவாசினா தேவன் தனக்கு முடி உழந்து கொடுக்குது, அசுத்தாய் ஓடித்தான் ஆகணும், பசுத்தாய் வந்து தான் ஆகணும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போது மத்தேயு 9:35, மத்தேயு 9:35 பண்ணிக்க, மத்தேயு 9:35. போதும், இந்த இடத்துல தெளிவாக கொடுக்கிறார். மத்தேயு 9:35
பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நின்று, ஒன்று கிராம மார்க்கம் நம்ம இருக்கிற இடம், இல்லைன்னா பட்டண மார்க்கம், எல்லா நாட்டில் எல்லா கிராமம், எல்லா கிராமம் பட்டணம், கிராமம் பட்டணம், ஒன்று நீ போகையிலா வருகையில் ஒன்று கிராமத்துக்கு போவே இல்லை பட்டணத்துக்கு போவே, எங்கே போனாலும் ஆதாம் வழியாக பிறந்தவன் கண்டிப்பாக இருப்பான், இல்லாமல் இருக்க மாட்டான். இந்த ஜீவ மார்க்கம் எவ்வளோ பெரிய உற்சாகத்தை கொடுக்குது பாருங்கள், ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் தேவனுக்கு, ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு, இது அப்படியே நன்மை தேமை காரியத்தை அறிந்து அறியாமலே தேவனுக்கு தடை கொடுத்து வாழ்நாளும் அதுதான் உலகம் பாதாளமாகுது. பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி செய்தியெல்லாம் அவன் சாகவே சாவாய். ஏசு ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு நிகருக்கு நிகராக கொடுப்பா, அசுத்தாய் ஓய் பசுத்தாய் வரும்னு பார்க்குறோம். அப்போது பின்பு ஏசு சகல பட்டணம் கிராமங்களில் சுற்றி நடந்து ஜபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தையும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. ஆமாம், எங்கே போனால் அந்த வசனம் கரெக்டாக சொல்லிருப்போம், ராஜ்யத்தின் பரலோக ராஜ்யத்து சுவிசேஷம், இல்லை பாதாள ராஜா அபிசுவிசேஷம் மனுஷன் சிக்கி கிடக்கிறான். ஆமாம், அவனை சொல்லி தப்பு இல்லை, அப்படி பிறந்திருக்கிறான், அப்படித்தான் இருப்பான். அதனால தான் அவனை ஏசு யாரும் அவற்ற அன்பு காட்டுறாரு பாருங்க, கடிந்து கொட்டாரு, புத்தி சொல்கிறாரு, எச்சரிக்கார், ரொம்ப மோசம் தான் விலகி இருக்கிறாரு. ஆனால் அந்த ராஜ்யசு சுவிசேஷத்தை கொடுக்குறாரு, ஜீவனே கொடு, ஜீவன் சர்வ ஜீவரத்தை தேவன் தர கூட கொடுக்குறாரு. அப்போ பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதியை சகல நோய்களை நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமாம், ஜீவனையே குத்துறாரு, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ கண்ணு, தேவன் தனக்கு ஆதாம் முடு கொடுத்து பசுத்தாய் எல்லா அவைகளும் அசைவாடுறார். இல்லைன்னா நண்ப தேம காரியத்தை உடம்பெல்லாம் அசுத்தாய் அசைவாடுது. அதனால தான் தழும்புகள் அருமருந்து குருமருந்து ஏசு ஜீவ தான் அப்போ ஜீவ அப்பத்தை நல்லா தேவன் தனக்கு ஆதாம் எல்லாம் அசுத்தாய் பசுத்தாய் அசுத்தாய் பசுத்தாய் என்பது அப்பத்து தண்ணீர் ஆஸ்வதிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். திலான ஜனங்களை கண்டபோது அவர் 36 படிக்க, போதும், அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல கொழுந்து போனவர்களும். மேய்ப்பன்னா இயேசு தான் மேய்ப்பரு, இன்னொரு மேய்ப்பன் கெட்ட மேய்ப்பன் கிட்ட, மேய்ப்பன் இல்லாத ஆடுகள்னாக்கா மேய்ப்பு இல்லாத ஆடு காட்டு மிருகங்களுக்கு இரையாயிடும், எல்லாமே மேய்ப்பன் இல்லாமல் தான் பிறந்திருக்கிறான். மேய்ப்பன்னா இயேசு, இயேசு இல்லாமனா என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், பாவம் செய்கிறவன் பிசாசு, பிசாசு மேய்ப்பனாக இருக்கிறான், கெட்ட மேய்ப்பன். அப்போ கெட்ட மேய்ப்பன் தான் தொய்ந்து போயிடுவாங்க, தொய்ந்துனா வியாதி வறுமை கவலை பயம் விற்பாயிடுவாங்க, பிசாசு அடிக்கிறது நொறுக்கிறது திருடுறது, திருடம் திருடவும் கொல்லவும் அழுக்கு வருகிறானேன்னு வேற ஒன்றுக்கும் ஒரு ரவுடி ஒரு கொலகா ஒரு குடிகாரங்க பிள்ளைங்க தான் என்ன ஆகுது, தொய்ந்து போயிடுறாங்களா இல்லையா? அது ஒரு நல்லவன் நல்ல ஆரோக்கியமான அன்பு நிறைந்த ஒரு தகவல் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி இயேசு நல்ல ஜீவனை கொடுக்குறவர், தேவன் தனக்கு ஒரு பிசாசு மரணத்தை கொடுக்குறான், அதனால் நல்லா தொய்ந்து போயிடுறான், காசு இருக்குது பணம் இருக்குது வசதி எல்லாம் இருக்குது, கோடி கோடியாக பணம் வச்சு தற்கொலை பண்ணி சாப்பிட்றான், சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லைன்னா, பணம் காசு எதுவுமே ஒன்றும் பண்ணாது, கம்ஃபர்டபுளாக வாயிட்டு தான் நல்லா படுக்கலாம் தூங்கலாம் காரில் போகலாம், அதுதான் செய்யும் பணம் காசு, ஆனால் ஆத்துமாவுக்கு இளைய பாதல் கொடுக்காது. ஆனால் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பரலோக ராஜ்யம் தேவன் தனக்குள்ளது ஆத்துமா இன்பகரமாக இருக்கும். அப்போது திலான ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பில் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போன சிதறப்பட்டவர்களாக இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அப்படியே நாச்சு அப்படி வரமாட்டார், ஜீவனை குத்துருவார். நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனை கொடுக்கணும், நீ கூட உங்கள் குடும்பத்தில் கொடுக்கணும். அம்மா கண்ணே மணியர் பிள்ளைங்களை பிறக்கிறீங்க வளர்க்குறீங்க, நல்லா படிக்க வைக்கிறீங்க, நல்லா உதவி செய்கிறீங்க, அம்மா வந்து பாவத்தில் பொறுத்து இருக்குது, விசுவாசம் போராட்டங்கள், இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு உலகத்துக்கு சொல்லி நீங்கள் ஜபமும் பண்ண அந்த ஜீவ மார்க்கத்தை கற்றும் கொடுக்கணும், அந்த பிள்ளை அந்த பிள்ளை உலகத்தையே ஜெயிக்கும். அல்ல எலுஜா ஜீவ சர்வ ஜீவரத்து தெரியலனாக்கா என்னதான் படித்தாலும் என்னதான் சம்ப பிசாசோடு போகிற எல்லாம் ஏந்து போனதாக தான் இருக்கும். அப்போது தொய்ந்து போனவர் சிதறப்பட்டவருமாய் இருந்த அவள் அவர்கள் மேல் மனதுருகி, சும்மா அந்த அப்பத்தை திராட்சை சும்மா வச்சுட்டு கூடாது, நம்ம நிறைய பேர் அப்பத்தை திராட்சை சாப்பிட்டு அதோடு மறந்தக்கூடாது, அந்த ஜீவ சர்வ ஜீவரத்தை எதுக்கு சாப்பிட்றோம், அந்த தேவ நீதி குறித்து பரலோகமே இருக்குது, அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாரமும் முடி உழுந்துக்கு மனைவி பேர் சொல்லி பிள்ளைங்க பேர் சொல்லி ஏரியாளுக்கு ஜனங்க பேர் சொல்லி கொடுக்கும்போது அசுத்தாயோட பசுத்தாய் வந்துடும், தேவத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க, கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாந்து முழுத பரிசுத்தாவி தேவ கண்டிப்பாக வருவா. கையத்தனுக்கு அலையலியா, கையத்தனுக்கு அலையலியா. அதனால் உற்சாகம் பாருங்க, அதை சொல்ல தான் நான் வந்திருக்கிறேன். அதனால் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அப்போ சொல்ல நீங்கள் வாசித்தபடி தேவடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர் போதிக்கிறார், தேவடைய கடைசியில் தேவடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் தான் போதிக்கிறார். கடைசி ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போது 1 Corinthians 9:16 படிக்க, ஒன்று நிறைய வசனம் இருக்குது, நீங்கள் சுவிசேஷன் போட்டு கண்காடன்ஸில்
வாசிங்க. அந்த வாசிக்கும் போது நிறைய வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும். ஒன்று குழந்தை 9:16 வாசிங்க. போதும். அப்போ ஒன்று குழந்தைய 9:6 இங்க பவுல் சொல்றார் பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. 1 Corinthians 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்குது. கடமைனா டியூட்டி. ஆமா, இதை நீ செய்யலாம் பிசாசு கடமையை செஞ்சு நம்ம பிசாசு வார்த்தைக்கு போய் பேசி வெளிப்படுத்தி, அது பிசாசு கடமை செய்தா கூட யாரும் நியூட்ரலா இருக்க முடியாது. ஒண்ணு ஆதாமுக்குள்ள இல்லை கிறிஸ்துக்குள்ள எது லாபம் பாருங்க. என்னங்க சொல்லுது, சுவிசேஷத்தை சொல்ல விரும்பலாம். பிசா பாவத்தை மனிதன் தேவன் குலத்தில் நம்மளும் காட்டும் போராட்டத்திலும் காட்டும், நம்மளும் சபி அவங்களும் சபி கூட்டுறாங்க. நல்ல வேலை சுவிசேஷத்தை என்னுடைய ஜீவ சர ஜீவரத்தை தேவன் தர உலகத்தை நானும் காட்டணும். போறதுல தென்ன அவங்க சொல்லி தேவன் தர உலகம் நானும் அசுத்தாய் அவனும் அசுத்தாய் போறதுல நீங்க உலகத்துக்கே வழி அல்லையா கையத்தடி அல்லையா. அப்போ சுவிசேஷத்தை என் மேல் விழுந்த கடமை. ஆமா, யார் நான் என்ன இதுவும் இல்லை அதுவும் இல்லை சொல்ல ஒன்னு ஜீவ மார்க்கத்தில் இல்லை நந்த தீம காரியத்தை நீ காட்ட வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாவாய். அதனால சரி சொன்னே திராட்சை செடி நீங்கள் ஒரு வார்த்தை நிலைத்திருந்தால் கண்டினியூஸாக நிலைத்திருக்கணும். ஒரு நாள் விட்டு திருப்பி பயன்படி போனால் பிசாசுக்கு இருக்கக்கூடாது. இருக்க முடியுமா அப்படி? கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா நந்த தீம காரியத்தை பிறந்த நாள்லேருந்து எங்கள் அப்பா சொல்ற பிறந்த நாள்லேருந்து பாடுபடுறாங்க. ஏன் பாரு பாவம் பண்ண ஏதோ ஒரு விதத்தில் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் ஆத்மா இன்பகரமாக இருக்கும் வர வர விருத்தி. அடுத்த வருஷம் படிக்க சுவிசேஷத்தின் இன்னொரு வருஷம் ஐயோன்னு இருக்கும் பாருங்க. சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. 11 படிங்க. 14 அந்த படியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறார். படிங்க 14 படிங்க. போதும். அப்போ அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க சுவிசேஷத்தால் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். இது என்னன்னா சுவிசேஷ டப்பு பிழைப்பு உண்டாகுமா? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுனால சாபம் நீங்கும், தரித்திரம் நீங்கும், அவமானம் நீங்கும், வெக்கம் நீங்கும், பசுத்தாய் வந்து பசுத்தாய் எல்லாமே உண்டாகிட்டார். அப்போ அடுத்த வருஷம் பாருங்க 16 படிங்க. 16 அப்போ சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. தோட கூட நான் பிடிக்கிறேன். சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் மற்றவங்களுக்கு ஐயோ, எனக்கு ஐயோ. ஏன்னா சுவிசேஷ பிரசங்க அபிசுவிசேஷத்தை பேசிக்கிறேன் நானே. ஆமா, ஏவாலே ஆதாம் வந்து என்ன சொன்னாரு, மனை விழாவில் எடுத்து இவன் தான் போய் ஜீவ வச்சது கனியை பேச்சிருக்கணும் அவகிட்ட. ஆனா ஏவாள் வந்து ஆதாம் கிட்ட இந்த கனியை பூசி சுவிசேஷ பிரசங்கம் பண்ணலவா, பிசாசு கிட்ட போய் கனியை வாங்கி நன்ம தேம காரியத்தை எடுத்து வந்து என்ன பண்றா, அவிசுவிசேஷ பேசுறா. இந்த புரு ஆதாம் என்ன பண்ணா, இல்லம்மா அதை சாப்பிட்டா சாகவே சாவா, ஐயோமா செத்துருவோமா, ஜீவ வச்சது கனி பூசிமா. இவனும் சொல்ல அவளும் சொன்னான், அதை வாங்கி பிடிச்சா ரெண்டு பேரும் ஐயோ வாங்கி உலகத்தையும் ஐயோ வாங்கிட்டாங்க. இந்த பூமி சபிக்க முள்ளு குருவோம். அந்த அம்மா வயது ஆதாம் வேவாள் வயது நம்மளை வந்து இப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் ஐயோவா இருக்கிற நம்மளுக்கு ஏசு கிருபியா வந்து ஜீவ சருஜி வந்து பாவன்ட்டு மரத்து விடுது ஆஸ்வதிக்கிறார். கையத்திட்ட இல்லையா இல்லையா. அப்போ சுவிசேஷத்தை எனக்கு பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தினாலே உங்களுக்கு பிழைப்பு உண்டாகும். சும்மா இல்லை, சுவிசேஷம் அறிவித்தார். கல்வார் செல்ல ஏசு பாவ சாபம் மரணம் தரித்திரத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டார். மாடல் காட்டுறார். என்ன பேசுறாரு அங்கே சிலுவையில்? பிரசங்கம் பண்ணலை. ஏசு சிலுவையில் பிரசங்கம் பண்ணலை. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக பாவம் மரியாதை நமக்காக பாவமாக்கினார். மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து சமக சாபமாக்கப்பட்டார். அக்கிரமக்கார் ஒருவராக என்ன அக்கிரமங்கள் ஏற்றி நம்மளை மாதிரி மாறிட்டார். ஏசு நல்லா தேவகுமார் கண்டி மரியாதை வயத்தில் வந்து சுவிசேஷம் பண்ணாரியா நமக்கு முடியாதான்னு நம்ம சொல்லிடுன்னு சொல்லிட்டு பிதாவாகி தேவன் ஏசு சிலுவைக்கு அனுப்புகிறார். நம்மள பாவத்தை சம்பளம் மரணத்தை ஏற்றிட்டு
அவர் பேசுறதெல்லாம் தேவனுடைய ஜீவ வார்த்தை தான் பேசுறார். யூதாச சபிக்கல, பகைக்கல, நந்திகளை கைவிட்டு பிதா மேல கசப்பு இல்லை. ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், பிதாவை விடுகையில் ஆபியுத்தி ஜீவனை, ஜீவன்ற வார்த்தைக்கு அவனுங்க ஈட்டல் ஜீவ சரீரம், ஜீவரத்தம். ஊழியன்றது வந்து பிரசங்கம் மட்டும் கிடையாது, ஜீவ சரீரம் ஜீவரத்தத்தை எழுத்தின்படி தேவன் தர தான் ஊழியம். ஐயா தாமஸ் ஐயா குடியாத்தில் போய் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு வந்திருக்கையா ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, ஐயா ஒரு எங்கள் சபையில் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறது இல்லை, ஜீவ சரீரம் ஜீவரத்தத்தை தேவன் தர உணர்வுகளை கொடுக்குறது தான் ஊழியம். அல்லேலூயா. அதை சிலுவையில் ஏசு உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆயிட்டு செஞ்சு காட்டார், அதான் அங்கே கூத்து. அல்லேலூயா. எல்லாத்தையும் ஏந்துட்டாரு, பாவ சாபமாக முடிவது 800 கோடி பேருடைய நன்மை பாவம் ஏசு ஏற்றுக்கிட்டு தலைமலை கழிச்சு கவலைப்படல. வேறன் ஏசு பாவத்தை மன்னத்தை ஏற்று பேசுந்தெல்லாம் ஜீவ பிதாவை மன்னிம் என்று சொல்லி ஜீவ ரத்தம் ஜீவ சார் ஏசு சாப்பிட வாக்குறதுக்கு கைவிட்ட பிதா ஆவி ஊற்றி ஜீவனை விட்டார். ஈட்டல் என்ன மூன்றால் பிழைப்பு வச்சா இல்லையா இருக்கிற வாழ்ந்து பூமியே சுதந்திரிச்சார். கையெழுத்து அல்லேலூயா. ஜெபம் பண்ணும். அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு இயேசு கிறிஸ்துவாகட இயேசு கிறிஸ்து எல்லையிட்ட ஐஸ்வர்யங்கிறது தரித்திர ஆதாம் குலகிறது. இயேசு ஜீவ சொல்ற ஜீவர ஜீவ ஐஸ்வர்யம் தேவன் தன் ஆதாம் தரித்திரோட வாக்குத்த ஆசுவாதங்கள் தழும்புகளாக சுகமானீர்கள் எல்லாம் ஜீவனுக்கு நன்மைக்கு ஏதுவான காரியம் எல்லாம் நிச்சயத்த பிசா எல்லாம் கேடுகட்ட காரியங்கள் நன்மை தீம காரியங்கள் பாவல் சாபம் மாட்டோம். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காது. பாதாள ராஜ்யம் தேவடைய ராஜ்யத்துக்குரிய சுவிஜியை தான் எங்கே போனாலும் பிரசங்கம் பண்ணார். அதான் நீங்கள் அப்போ சொல்ல வாசிங்க. ஆனால் கிறிஸ்துக்குள்ளே இருங்க, கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க, வாய்நாளெலாம் வெளிப்படுத்துங்க, இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. இது ஒரே நாள் பழக்கமாடலாம் கூட அதை மறுபடி செய்ய 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 அது நம்மேல் போய் இந்த கடமையாக இருந்தால் அது அந்த சுபாவமாகவே மாறி எங்கே போனாலும் ஜீவ சரம் ஜீவ ரத்தம் இயேசு சாமட வாக்குறது தேவனுக்கு ஆதாம் முழுவதுக்கு அசுத்தக்கிறத அது நம்மேல் இந்த கடமையாக இருக்கும். நம்மளும் ஆசுவாதம், நம்ம போறதுல ஆசுவாதம் மாறுவோம். கத்தவங்களே ஆசோசிப்பாரா ஜம்பலாமா ஜம்பணும். ஸ்தோத்திரம். பயப்படாது, கலங்காது, திகையாது. ஸ்தோத்திரம். ரோமர் 3:23 சொல்ல எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை ஏற்றுட்டாங்களாம். வானத்துக்கே 5 கண்ட ஜனங்கள் எல்லாம் ஆதாம் ஏவாள் வழியாக பிறந்தவங்க தான். ஆமாம், எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, படி காட்டுவாசியாக இருந்தாலும் நாட்டு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, புதிய வாலிபை இளைஞர் எல்லாமே பாவம் செஞ்சுட்டாங்க. ஆதாம் வியாபாரம் வழியாக தவிர்க்க முடியாது. பிறப்பு அப்படி தான் பிறப்பாங்க, தவிர்க்கவே முடியாது. பாவம் செஞ்சவங்களும் மரத்தை வச்சாலும் தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் பட்டுன்னு போயிடறான் பாருங்க. கிறிஸ்து அவன் சந்திக்கலாம், மகா பரிதாபம், டேஞ்சர், சீரியஸான மேட்ரு. அவன் ஜீவ வித்தத்துக்கு கனியை புஷிக்கணும். ஏதேன் தோட்டத்தை ஏவால வா 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 இந்த கனியை புஷி நன்மத்தையும் பறித்தால் புஷித்தால் அதை புருஷனும் கொடுத்தால் ஐயோ பாவசா வந்தது. இப்போ ஏசு நானே ஜீவப்பம் வருத்தப்பட்டு பாரசவங்க எல்லோரும் எங்கிட்ட வாங்க. அங்கே ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் பிசாசுக்கிட்ட போன மாதிரி ஏசு கூப்பிட உலகத்தில் 800 கோடி பேர்களே வந்து நானே ஜீவப்பம் இந்த அப்பத்தில் திராட்சை பாடம் பண்ணுங்கள். அது ஜீவசார ஜேசு அதான் தேவருடைய ராஜ் ஜீவ வார்த்தை. ஏசுக்கு ஸ்கூல் ஆமட்ட வாக்கு தத்தம். நீங்கள் ஜீவில் தேவடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். பத்த கத்தாவே இந்த சத்தியத்தை கேட்ட அந்த பிள்ளைகளை நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கும். சோத்திரம். கலங்காதீங்க, திகையாதீங்க. சுவிசேஷம் அவர் பிழைப்பூட்டாக இருக்கிறது, அது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷ பிரசங்கன்னாக ஏவாழ் காரியத்தை தான் செய்திருப்போம். நன்மை தீமை காரியத்தை குடும்பத்துக்கு போகிறதெல்லாம் காட்டுவோம். நம்மளும் ஐயோ, குடும்பமும் ஐயோ. சோத்திரம். கடிந்து கொள்ளுங்கள், புத்தி சொல்லுங்கள், ஏற்றி ரொம்ப மோசமாக விளைங்க. பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை இதெல்லாம் கிறிஸ்துவ தேவன் தர உலகத்தை வெளிப்படுத்துங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். அதை தேவனுக்கு செலுத்துங்க. ஆதாம் வந்து முழு உலகத்து செலுத்துங்க. பாவட்டு மனவோடு பசுத்தா ஊட்டப்படும். தேவதர் பணிவிடு செய்வாங்க. கர்த்தர் மாபெரும் எழுப்பிலை கொண்டு வருவார். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக. எல்லா ஜபத்தை கேட்டு அப்படியே செய்யிருக்காய் நினைச்சு வந்துருவோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபத்தையும் இருக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமே. அல்லேலூயா. நாம் யாவும் பாடலை சிறப்பு பாடலை பெயர் பாடும்போது கத்தி நான் செய்வேன்.